அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, என் ஹஸ்பண்ட்க்கு வர வர செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டே இல்ல, எங்கிட்ட ஈடுபாடே காமிக்க மாட்டேன்றாரு, அதே சமயம் லவ் கேர் அஃபெக்ஷனோட இருக்காரு, அவர் வந்து எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து தாராளமா பண்றாரு, என்னுடைய தேவைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லாமே வாங்கி தராரு, வெளியே கூட்டிட்டு போறாரு, நல்லா சாப்பிடுறோம், ஹாப்பியா தான் இருக்கும், ஆனா செக்ஸ் அப்படின்னு வந்தா மட்டும் அவர் சுணங்கி போயிடுறாரு அப்படின்னு, இதா எதனால அப்படின்ட்டு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சி, உண்மையான சந்தோஷம், உண்மையான லவ், அது மட்டுமே நமக்கு வந்து தேவை வந்து கிடையாது. அதையும் தாண்டி உடல் தேவை அப்படின்னு வந்து உண்டு, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். சில பேருக்கு வந்து மென்டல் டென்ஷன் வந்து நிறைய இருக்கும், நிறைய ஆண்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து நிறைய இருக்கும், அந்த மன அழுத்தத்தினால மத்த எல்லா விஷயமும் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ, அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ, மனைவிக்கு என்ன வேணுமோ, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லாமே கரெக்டா வாங்குவாங்க. ஆனா அந்த செக்ஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன்னால என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. அந்த இன்ட்ரெஸ்ட் வராம போறதுக்கு டிப்ரெஷன் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். டிப்ரெஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அல்லது நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எகைன் இன்னொரு காரணம் உங்களுக்கு சாட்டிஸ்பை பண்ண முடியாம போயிடுமோன்ற ஒரு பயமும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். அவருக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கு அப்படின்னா நீங்க வேற சில மெத்தட், மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன், எக்ஸ்ட்ராவஜைனல் ஆகாசம், இந்த மாதிரி வந்து நீங்க வேற சில இதுல வந்து நீங்க இது பண்ணலாம். அவருக்கு விரைப்புத்தன்மை இருக்கா இல்லையா அல்லது அவருக்கு எப்ப தேவையோ அதை வந்து நீங்க சாட்டிஸ்பை பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு உங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா டயபெட்டிஸ் இருந்தாலும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து வரலாம், ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் வரலாம், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாம். என்ன காரணத்தினால அவருக்கு வந்து விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து. அண்ட் அப்பர் மிடில் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா சந்தேகம், வைஃப் மேலயோ அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகளையோ சந்தேகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆயிடும். சோ அவங்க சந்தேகம் பத்தி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நேரடியா வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நோட் பண்றது மூலமாகவும் நீ எங்க போன, எங்க வந்த, யார் கூட இருந்த, யாரெல்லாம் வந்தா, அந்த மாதிரி சந்தேகமா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி அவருக்கு வந்து நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஜெனூனிட்டியை வந்து நீங்க ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா அவருக்கு வந்து உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரலாம். ஆனா நீங்க வந்து சொல்லிருக்கீங்க எல்லா விதத்திலையும் அவர் சந்தோஷமா வச்சிருக்காரு அப்படின்ட்டு, சோ அவருக்கு வந்து சந்தேக நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் மாஸ்டர்பேஷன். சில ஆண்கள் வந்து பெண்கள் கூட செக்ஸ் வச்சா கூட அவங்களுக்கு வந்து சுய இன்பம் பண்ணாதான் முழு திருப்தி வரும். இதனால என்ன பண்ணுவாங்க, போர்னோகிராபி மூவி பார்த்துட்டு அவங்க செல்ஃப் செக்ஸ் பண்ணும்பொழுது அந்த சைட் செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். அவருக்கு வந்து மாஸ்டர்பேஷன் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவரா பண்ணாம நீங்க அவருக்கு பண்ணி வர்றீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது, அவர் செக்ஸ் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அவர் உங்ககிட்டே வந்து அப்ரோச் பண்ணுவார். சோ ஓவர் மாஸ்டர்பேஷன் இருந்தா அந்த பழக்கத்தை வந்து வெளியே வர்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது வந்து பயம். செக்ஸ பார்த்தாலே பயம் 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 இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியாதுன்ற பயம், விந்து முந்தி வந்துருமோன்ற பயம், விரைப்புத்தன்மை கம்மி ஆயிடுமோ அப்படின்ற பயம், செக்ஸ் வச்சா ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம், இந்த மாதிரி நிறைய பயங்கள் கூட செக்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சு போயிடும். சோ அந்த மாதிரி பயம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு டாக்டரையோ கன்சல்ட் பண்ணி அதுக்கு கவுன்சிலிங்கோ அல்லது ப்ராப்பர் ட்ரீட்மெண்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். இன்னொரு காமனான கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்னோகிராபி, இந்த ஆபாச படங்கள், அந்த ரங்க வீடியோ இருக்கு இல்லையா, அது பாக்குறது. அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோல வர்ற மாதிரி தன்னால தான் மனைவி கூடயோ தன்னுடைய பார்ட்னர் கூடயோ செக்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆக முடியாது, அந்த அளவுக்கு தன்னால அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த போர்னோகிராபி வீடியோல நன்றி, வணக்கம்.